சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நிறுத்திட்டாள்னா அவ செத்து போயிடுவா. கத்துறதுனாலதான் அவ உயிரே தங்கி இருக்கு. அத போய் நிரந்தரமா நிறுத்திட முடியுமா? இப்போதைக்கு ஒரு பிளான போட்டு ஆஃப் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆரம்பிச்சாலனா வேற ஏதாவது ஒரு பிளான போட வேண்டியதுதான். பரமு, நீ மேல போ. ஏன் வித்தியை நான் ஆரம்பிக்கிற சரியா? ஐயோ அக்கா, பிளான் சூப்பர். சரி, மேல போ. ஆரம்பிச்சிரு. அக்கா. என்ன? இல்லக்கா, பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப அதுக்கு என்ன உனக்கு? இல்லக்கா, ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சிட்டு வந்தேன். நல்ல வேலை நான் உள்ள போயிட்டு வரதுக்குள்ள நீங்க பேசி முடிச்சிட்டீங்க போல இருக்கு. அக்கா, கொஞ்சம் மாடி வரைக்கும் வரீங்களா? எதுக்கு? இல்லக்கா, பரணி மேல ஒரு குண்டா இருக்கு, அதை எடுக்கணும். நான் ஏறி எடுத்துருவேன்க்கா, ஆனா கீழே வாங்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்ல. அதான்க்கா உங்களை கூப்பிடுறேன், கொஞ்சம் வரீங்களா? ஏன், அதான் உன் தங்கச்சி பெண் சிங்கம் பரம இருக்கா, அவளை கூப்பிட்டு எடுக்க வேண்டியதானே? அவளோட சண்டையாய் போச்சுக்கா. என்னது சண்டையா போச்சா? உனக்கும் பரமுக்கும் சண்டையா? ஆமாக்கா, உங்களோட அவ சண்டை புடிச்சிட்டே நின்னாளா? அத நீங்க பாத்தீங்கல்ல, அவ நேத்துல இருந்து இப்படிதான்க்கா பண்ணிட்டு இருக்கா. நம்ம அக்கா அடி, மூத்தவரோட பொண்டாட்டி, இந்த குடும்பத்தோட மூத்த மருமக, அப்படிலாம் சண்டை புடிச்சா நல்லா இருக்காது. அமைதியாருன்னு நான் எவ்வளவு சொல்லி பாத்துட்டேன்க்கா, அவ கேட்கவே மாட்டேங்கிறா. பாருங்க, இப்ப கூட உங்க கூட சண்டைக்கு வந்தா. சண்டை போடாதடின்னு சொன்னதுக்கு அவளுக்கு பிடிக்கலக்கா. ஏன் கிட்டயே சண்டைக்கு வந்துட்டாக்கா? நான் செத்தம் போடின்னு சொல்லிட்டேன். நீ என்ன சொல்ற? ஆமாக்கா, யாருக்கா அவ? எனக்கு பின்னாடி பிறந்தவ, என்ன அதிகாரம் பண்ணு நினைக்கிறா? காமு, என்னால் நம்பவே முடியலையே. அக்கா, அவளை பத்தி இன்னொரு விஷயம் இருக்கு, அத நான் சொன்னு வைங்களே நீங்க சுத்தமா நம்பவே மாட்டீங்க. என்ன விஷயம் காமு, என்ன விஷயம் சொல்லு. எதுக்குக்கா இத வெயில நின்னு பேசிக்கிட்ட? நீங்க மாடிக்கு வாங்க, நான் குண்டான எடுத்து கொடுத்துக்கிட்டே அந்த கதையை உங்ககிட்ட சொல்வேனா? நீங்க அந்த குண்டான வாங்கிக்கிட்டே கதையை கேப்பீங்களா? சரியா, வாங்க. அக்கா நீங்க முன்னாடி போங்கக்கா, நீங்க தான் மூத்த மருமக, நீங்க தான் முன்னாடி போகணும், போங்கக்கா. வா காமு, வா வா. ஆமா, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. இது எல்லாத்தையும் முதல்ல நீ உனக்கு சொல்லிக்கோ. வாயிருந்தா என்ன வேணாலும் பேசுவியோ, பேசுவியோ, பரம போடுறிய. அவள இந்த வயதான, இந்த வயதான பேசுச்சு, இந்த வயதான பேசுச்சு. பேசுவியா, 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 அத்தையா நீ செத்தடி மகளை. இன்னைக்கு அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏடி கோயிலுக்கு போயிருக்கீங்க, இந்த ஆட்டம் போடுறீங்களா? என்னடி ஆட்டம் ஆடுறோம் நாங்க? இதுக்கு பதில எங்க அக்கா சொல்லுவா, சொல்லு பாமா. அத்தை வேணுமா, அத்தை வேணுமா, அத்தை வேணுமா, அத்தை மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோ, பரமு முறுக்கின கையோ அவங்க கூட இருந்து முறுக்கிருப்பாங்க. அத்தை சந்தோஷப்பட்டுக்கோ. என்ன பேச்சு பேசுற நீ, பரம அடி நீ இவ்வள. உனக்கு இதெல்லாம் பத்தாத, நீங்க வாங்கிக்க. வலிக்குதா? வலிக்கும்ல, எத்தனை தடவை எங்களை பேசியிருப்ப. அப்ப எப்படி நீ வலிச்சிருக்க எங்களுக்கு, எப்படி வலிச்சிருக்கோம்? அப்ப மட்டும் உனக்கு இனிச்சிச்சு, இப்ப மட்டும் வலிக்குதா உனக்கு? நீங்க
மகள்களா? யாரடி அது அப்போ? இப்போ எங்க அப்பா கொலைக்காரரு. என்ன வாய பொளக்குற? வாயால எங்க அப்பா கொலைக்காரருன்னு ஒத்துக்கறேன். எங்க அப்பா கொலைக்காரருன்னு ஒத்துக்கறேன். ஒரு ஆளை குத்தனவருக்கு இன்னொரு ஆளை சேர்த்து குத்த தெரியாதா? எங்க அப்பா கிட்ட சொன்னான்னு வைய ஒரே குத்து குத்திடுவாரு. என்ன ஆள் பாக்குறதுக்கு மரப்பாச்சி பொம்மை மாதிரி இருக்கா? இவ்வளவு குத்துறதுக்கு நம்ம அப்பா எதுக்குக்கா? அது நம்ம குடும்பத்துக்கு அவமானம். அப்ப இவ்ளோ என்ன நீ பண்றது? நீ ஏன் நல்லா ஸ்ட்ராங்கா தானே இருக்க? ஆமா, இவ கழுத்துல கைய வச்சு ஒரு அமுக்கு அமுக்குனான்னு வையே, அப்படியே சத்தமே இல்லாம போய் சேர்ந்துருவா. அக்கா இவ கழுத்த பாரு, அப்படியே கொக்கு மாதிரியே இருக்கு. கழுத்த பிடிக்கிறதுக்கு வாட்டமா இருக்கா? வேணாண்டி, கொலப்படி விழுண்டி, ஜெயிலுக்கு போட்டுண்டி, அசிங்கமா உண்டி. இதுக்கு மேல என்னடி அசிங்க வேண்டி கேக்குது? ஏற்கனவே எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டாரு. உன்ன மாதிரி தெரு பொறுக்கிங்க கிட்ட எல்லாம் கேட்க வேண்டிய பேச்செல்லாம் கேட்டாச்சு. இனிமே என்னடி பாக்கி? எங்க மான அவமானத்தெல்லாம் நாங்க பாத்துக்கறோம், நாங்க பாத்துக்கறோம். முதல்ல உன் பேச்ச நிறுத்தணும், அதுக்கு ஒரு வழி பண்ணணுமே. அக்கா அதுக்கு நான் வழி சொல்றேன். இவள கொல்ல கூட வேண்டாம். கொன்னா இவ சொன்ன மாதிரி நம்ம மேல கொலைப்பழி விழுந்து நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும். நம்ம ஜெயிலுக்கு போகாமலேயே இவ பேச்ச நிப்பாட்டுறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். இவன் குறவழியா முறிச்சு காலம் புறாவும் காக்கின்னு கத்திட்டே கிடக்கட்டும். இவ யாருகிட்டயும் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது. அது எப்படி? இவள உயிரோட விட்டா நாம தான் இவ குறவழிய முறிச்சோன்னு சொல்லிட மாட்டாளா? சொல்ல மாட்டாளே. நாம தான் இவ குறவழிய முறிச்சுடுறமே. இவளுக்குதான் குரலே வராது, யாருகிட்ட போய் சொல்லுவா? ஓ, நீ அப்படி சொல்றியா? சூப்பர் ஐடியாவா இருக்கு பரமு. இவ பேச்சோ நின்னுடும், நான் அவளும் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்காது. சூப்பர் பரமு. தேங்க்ஸ் அக்கா. இப்பவே இவ குறவழி அப்படியே முறுக்கி. இவ குறவழி எதுக்கடி முறுக்கணும்? பேசாம இவ பேசின பேச்சுக்கு நானே இவ குறவழிய கடிச்சு வேணாண்டி வேணாண்டி, நான் இனிமேல் உங்களை பத்தி பேசவே மாட்டேன். இனிமே பேச மாட்டேன். சரி, இதுவரை நீ பேசுறது என்னடி பண்றது? உன்ன மனுஷங்கடி தெரியாம பேசிட்ட. மனுஷங்க நம்மள மறந்து டீ போடுறா. மனுஷங்க காமோ, மனுஷங்க மனுஷங்க பரமோ, மனுஷங்க இனிமே உங்களை பத்தி பேசவே மாட்டேன். வா இங்க வா, இங்க வா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இங்க நடந்த அந்த சம்பவத்தை நம்ம மூணு பேரு தவிர வெளியே யாருக்கிட்டயாவது சொன்னேன் வையே. இப்படியே போனும். போ போ. இனிமே நம்ம வழிக்கு வரவே மாட்டோம். எப்படி அக்கா பிளான்? சூப்பர்க்கா.